வெல்கம் டு தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கடலை பருப்பு உருளைக்கிழங்கு மசால் பார்க்க போறோங்க. பூரிக்கு செம பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்குங்க. இப்போதான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க என்ன இன்கிரீடியன்ட்னு பார்க்கலாம். எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க, கடுகு கடலைப்பருப்பு கலந்து எடுத்து வச்சுருக்கேங்க, பெரிய வெங்காயம் ஒன்று நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகா மூணு எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, உப்புங்க, கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்து வச்சு வச்சுருக்கேங்க. வாங்க கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் பல்லு பல்லு எடுத்து வச்சுருக்கேங்க, பொட்டுக்கடலை கொஞ்சம், கசகசங்க, கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், பட்டை, இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க, சோம்பு கொஞ்சம் பாருங்க. மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன், அதில் தேங்காயை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். தேங்காய் நல்லா அரைஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. பட்டை கிராம்பு எல்லாமே போட்டு அரைச்சிக்கலாம். சோம்பு கசகசா கடலை எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள் அரைஞ்சி எப்படி பேஸ்ட்டாக வந்துருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சோன்னே எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கடுகும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சுங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ அதில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்குவோம். பச்சை மிளகாய் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடலைப்பருப்பு நான் வேக வச்சு வச்சுருக்கேங்க. குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேக வச்ச உருளைக்கிழங்கை தொல்லியை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சு வச்சுருக்கேங்க. அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் குழம்பு கொதித்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ராகி பூரிக்கு நார்மல் பூரிக்கு செம காம்பினேஷனாக சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.